ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டுகே அம்மா சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ரீஜன் பேட்டில் அந்த இதுக்கான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, எப்படி சீக்கிரம் எடுக்கிறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்க்ரீஸ் பண்ணுறது பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழினை பார்த்து தான் நீங்களே வீடியோக்குள்ளே வந்திருப்பீங்க. எப்படி ஒரே வாரத்துக்குள்ளே முடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரூஃபோடு பார்த்திங்கன்னா போட்டுக்கிறேன். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். சரி வாங்க, இப்போ வந்து வீடியோக்குள்ளே போயிடுறோம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை யாரில் சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கீங்களோ அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுருங்க. இப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த ஈவெண்ட் பார்த்திங்க அப்படின்னா எது வரை இருக்குதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, 28ஆம் தேதி ஏப்ரல் மந்த்லேருந்து பார்த்திங்கன்னா 28ஆம் தேதி மே மந்த் வரையும் பார்த்திங்கன்னா இருக்குது. இதில் ரிவார்டு என்ன கொடுக்குறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் பார்த்தீங்கன்னா மெயின்னே சொல்லலாம். என்னடா ரிவார்டு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, போக்கர் MP40 வந்து தரானுங்க. இதில் நீங்கள் top 1 வந்தீங்க அப்படின்னா போக்கர் MP40. இந்த போக்கர் MP40 அப்படிங்கிறதுக்காகவே பார்த்தீங்கன்னா நம்ம வெறி கொண்டு விளாட்லாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, என்ன தான் கோப்ரா வந்தாலும் கூட, கோப்ரா MP40 வந்தாலும் கூட, இந்த போக்கரோட இது வந்து பார்த்திங்கன்னா குறையாமல் தான் இருக்குது. அந்த ஒரு கெத்து பார்த்திங்கன்னா குறையாம தான் இருக்குது. ஏன்னா தான் போக்கரோட பார்த்திங்கன்னா கோப்ரா வந்து பார்த்திங்கன்னா பவர் தான், பவர் ஜாஸ்தி தான். இருந்தாலும் பார்த்திங்க அப்படின்னா அந்த இதோட போக்கர் அப்படிங்கிற ஒரு கெத்து வந்து இன்னும் குறையாமே தான் இருக்குது. இதில் என்னென்ன பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, top 25 வந்தீங்க அப்படின்னா இந்த ப்ராங்கு. இதுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்திங்கன்னா top 1 வந்தால் பார்த்திங்க அப்படின்னா எல்லோ போக்கரு, top 2 வந்தால் பார்த்திங்கன்னா க்ரீனு, top 3 வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சி top 5க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா க்ரீனு, top 25 நம்ம நினைக்கிறேன், 15க்குள்ளேயோ இதுலையோ வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெட் போக்கர் தருவோம் அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. அதேமாதிரி top 50க்குள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வெப்பனை வச்சு தருவாங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 மாதமாக அந்த பராங்கை கொடுத்து ஏமாத்துறானுங்க. ஏன்னா நம்ம வந்து top 25க்குள்ளே தான் முடிக்கிறோம். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா அப்படி கொடுக்குறானுங்க. இதே ரீஜியன் வந்தீங்க அப்படின்னா அவங்க வந்து 3 வெப்பன் டெக்கான்ச்சி வெப்பன்கிற மாதிரிங்க டைமண்ட் வவுச்சர் பார்த்திங்கன்னா தரேன்னு வந்து சொல்லியிருக்கானுங்க. ரீஜியன் 1 வந்தீங்க அப்படின்னா டைமண்ட் வவுச்சர் தருவானுங்களாமா. இதில் என்னடா டிப்ஸு என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா போக்கர் MP40 30 நாளைக்கு ட்ரையல். அதனால பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வெறித்தனமாக விளாடுவீங்க ஓகேவா. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெயின் ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்பயுமே விளாண்டுட்டே இருக்கணும். அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு டெய்லி நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் விளாட்றீங்க அப்படின்னா, ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் நாளைக்கு விளாண்டிங்க, அதுக்காக நான் டெய்லி எப்பயுமே விளாண்டுக்கிட்டே இருங்க அப்படின்லாம் சொல்லலை. ஒரு நாளைக்கு நீங்கள் விளையாடுறத நீங்கள் கணக்கு போட்டு, இப்போ நீங்கள் 2 மணி நேரம் விளாட்றீங்க அப்படின்னா அந்த 2 மணி நேரத்தை நீங்கள் கணக்கு போட்டு விளாண்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் சீக்கிரம் எடுக்கலாம். இதுக்கு என்ன ஒரே ஒரு வார்த்தையில் சொல்லணும் அப்படின்னா, எதாவது எந்த ஒரு விஷயம் பிளான் பண்ணி பண்ணணும்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பிளான் பண்ணி பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு எடுக்கலாம். இதில் என்னடா சொல்லியிருக்கானுங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கேஷுவல் ஆர் ரேங்க்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கில் நீங்கள் அடிச்சிங்க அப்படின்னா 10 பாயிண்ட் வந்து தரேன்னு சொல்லியிருக்கானுங்க. அதேமாதிரி பூயா அடிச்சிங்க அப்படின்னா 150 பாயிண்ட்டு, அதே செகண்ட் ப்ளேஸ் வந்தீங்க அப்படின்னா 100 பாயிண்ட்டு, தேர்டு ப்ளேஸ் வந்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வந்து சொல்லியிருக்கானுங்க. அதே சிஎஸ் மோடுன்னு பார்த்திங்க அப்படின்னா ரேங்க்டா சாதா கிளாஸ் கூடான்னு பார்த்தீங்கன்னா எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நான் சாதா கிளாஸ் கூட விளாண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஏறிச்சு. ஆனால் எனக்கு கன்ஃபார்மாக தெரியாதனால பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் அதனால் நீங்கள் ரேங்க்டே விளாடுங்க. எனக்கு வந்து சாதா கிளாஸ் கூட விளாண்டு ஏறின மாதிரி தான் ஒரு ஃபீலிங் இருக்குது. ஆனால் ஏறிச்சா என்னன்னு வந்து சரியாக தெரில. இவங்களும் பார்த்திங்க அப்படின்னா சிஎஸ் மோடுன்னு தான் சொல்லியிருக்கானுங்க, சிஎஸ் ரேங்க்டு அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சாதா கிளாஸ் கூட விளாண்டா ஏறுன்னு நினைக்கிறேன். அதில் வந்து 5 பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஒரு கில்லுக்கு பார்த்திங்க அப்படின்னா 5 பாயிண்ட்டு, அதேமாதிரி பூய அடிச்சிங்க அப்படின்னா 25 பாயிண்ட் வந்து தரானுங்க. இதே ரேங்க்டு கேஷுவலில் பார்த்திங்க அப்படின்னா 150. இதை வந்து நீ எப்படி என்னடா ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் விளாண்டா போதும், ஆனால் எப்படி முடிக்கலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா எப்படா முடிக்கலாம், அது எப்படி முடிக்க முடியும். ஏன்னா பார்த்திங்க அப்படின்னா இதனாலே பார்த்திங்க அப்படின்னா இது இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் வந்தாலே நம்ம பொழுதினைக்கு விளாண்டே இருந்தால் தான் பார்த்திங்க அப்படின்னா முடிக்க முடியும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நான் சொல்கிறேன், என்ன சொல்கிறேன்னா நீ ஒரு நாளைக்கு எப்போதும் போலேயே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் விளாடுங்க. ஆனால் பார்த்திங்க அப்படின்னா கன்ஃபார்ம் எடுத்துடலாம். எப்படி அடிக்கிறது அப்படின்னு வந்து சொல்கிறேன், எந்த மாதிரி எப்படி எவ்வளோ கில் அடிக்கணும் அந்த மாதிரிலாம் பார்த்திங்கன்னா சொல்கிறேன். நான் ஒரு குத்து மதிப்பாக வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு கிளாசிக் மேட்ச் வந்து போடுங்க. ஏன்னா கிளாசிக் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில டைம் கிளாசிக் மேட்ச் போட்டிங்க அப்படின்னா ஒரு ஓரளவுக்கு கம்மியான பிளேயர்ஸ் வந்து வருவானுங்க. கம்மியான பிளேஸ்னால் ஒரு சில டைம் பார்த்திங்க அப்படின்னா அந்த கரீனாவே பார்த்திங்கன்னா இறக்குவானுங்க பாட்டை, கம்ப்யூட்டர்லேயே விளாட்ற மாதிரி சர்வர் விளாடும் அது அப்படின்னு சொல்லுவானுங்க. அந்த இது பார்த்திங்கன்னா இறக்குவானுங்க. அந்த இதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு லக்கு. ஏன்னா ஒரே மேட்சில் 30 கில்லு 40 கில்லுன்னு அடிக்கலாம். இப்போ பாருங்கள், இப்போ எனக்கும் பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு பாட்டு மாதிரி தான்
அந்த இது மட்டும்தான் ஆடம் அவங்களாம் வச்சுட்டு ஓரளவுக்கு இப்போ ஏற்றின பிளேயர்ஸ்னு பார்த்திங்கன்னா இருக்கானுங்க. பாட்டன்னு சொல்ல முடியாது, ஏன்னா ஒரு காலத்தில் வருங்காலத்தில் அவங்களும் பார்த்திங்கன்னா ப்ரோ பிளேயர்ஸாக வருவாங்க. நம்ம ஒன்றும் ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது, இருந்தாலும் சும்மா சொல்கிறேன். இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து எத்தனை கில் அடித்தேன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மூணே கில் தான் அடித்தேன். என்னடா இவ்வளோ இதாக வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன், அப்புறம் என்னடா மூணே கில் அடித்தேன் அப்படின்னு கேட்காதீங்க. நான் தேடிக்கிட்டே இருந்தேன், பார்த்தீங்கன்னா அலைவு கூட எட்டு வந்துருச்சு. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா எனிமி என் கண்ணுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வந்து என்னை போட்டான் அப்படிலாம் இல்லை. ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா என்னையும் போட்டார். நான் ஒன்றும் ஒரு பிளேயர் வந்து போகிற அளவுக்கு நானும் ஒன்றும் ஒரு ப்ரோ பிளேயர்லாம் கிடையாது. இப்போ இந்த மேட்ச்சில் பார்த்திங்க அப்படின்னா எனக்கு 30 பாயிண்ட் தான் கிடச்சிருக்குது. இருந்தாலும் எப்படா பாயிண்ட்ஸ் வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு கால்குலேஷன் போடுற பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டெய்லியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மேட்ச் பார்த்திங்கன்னா கிளாஸ் ஸ்குவாடு ரேங்க்டு வந்து விளாடுங்க கிளாஸிக்கு. அதில் 5 கில் அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 500 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏறும். ஓகேவா, 5 கில் அடிச்சிங்கன்னா 500 பாயிண்ட். அதில் நீங்கள் ஒரு 5 மேட்ச் பூய் அடிச்சிங்க அப்படின்னா 750 பாயிண்ட். ஒரு மேட்ச்சு 150 பாயிண்ட்னு கணக்கில் பார்த்திங்க அப்படின்னா 750 பாயிண்ட் ஏறும். அதில் 2 மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து செகண்ட் பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா 200 பாயிண்ட் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அதில் ஒரு மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பிளேஸ் வந்தீங்க அப்படின்னா 50 பாயிண்ட் வந்து கொடுப்பானுங்க. மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா 1500 வந்துடும். ஓகேவா, 1500 வந்துடும். இதே நீங்கள் வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சிடலாம். அதேமாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாஸ் ஸ்குவாட் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது நான் சொன்னது பார்த்தீங்கன்னா 2 டேம் போதும். அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து அடுத்த ஒரு மணி நேரத்தில் என்னடா முடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கிளாஸ் ஸ்குவாட் வந்து ஒரு 10 மேட்ச் போட்டிங்க அப்படின்னா அதில் 1 கில்லுக்கு 5 பாயிண்ட்டு, அதே மாதிரி 5 கில்லுக்கு பார்த்தீங்கன்னா 25 பாயிண்ட்டு. ஸோ மொத்தம் 250 பாயிண்ட்டு. அடுத்துல அந்த 10 மேட்ச் கிளாஸ் ஸ்குவாடில் பார்த்தீங்க அப்படின்னா 5 மேட்ச் பூயா போட்டிங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சு 25, மொத்தம் 10 மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 250 வந்து கொடுக்குறானுங்க. சாரி, நான் 10 மேட்ச்சுக்கு போட்டேன், சரி பரவாயில்ல. நம்ம 10 மேட்ச்சுக்கு பார்த்திங்க அப்படின்னா 250, மொத்தம் பார்த்திங்க அப்படின்னா 500 வந்து கொடுத்துருவானுங்க. 500 கொடுத்தோடனே அந்த இதோட சேர்த்து 1500 சேர்த்திங்க அப்படின்னா 2000 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கம்மியான நேரத்துலேயே பார்த்திங்கன்னா வந்து வந்துடும். பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 கிளாஸ் ஸ்குவாடு 10 கிளாசிக் மேட்ச், இது நீங்கள் எப்போதும் போல் நார்மலாக விளையாண்டாலே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2000 பாயிண்ட் பார்த்திங்க அப்படின்னா 2 மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிடச்சிரும். ஸோ அதனால தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களை வந்து நீங்கள் அதிகமாக இன்னும் கிளாசிக் போட்டிங்கனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக பாயிண்ட்ஸ் உயரும். டக்குன்னு பார்த்தீங்கன்னா முடிக்கலாம். முடிக்கிறது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நேம் சேஞ்ச் கார்டு பார்த்திங்கன்னா தருவானுங்க. அதேமாதிரி குளோவல் வந்து பார்த்திங்கன்னா 300 சொல்லி போட்டிருக்கோம். அது 300 நாளா அப்படின்லாம் இல்லை, அது வந்து பார்த்திங்க அப்படின்னா 30 நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தருவானுங்க. இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் டாப் 1 வந்தீங்க அப்படின்னா இந்த போக்கரு இது எல்லாமே உங்களுக்கு இங்கேயே மேலேயே பார்த்திங்கன்னா டீட்டெயில் வந்து கொடுத்துருப்பாருங்க. ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லோரும் அதிகமாக கிளாசிக் மேட்ச் விளாண்டிங்க அப்படின்னா அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணிங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ உங்களோட